வெளிநாட்டு பயணிகள் இலங்கை வர தடை வெளிநாடுகளிலிருந்து இலங்கை வருவதற்கு பயணிகளுக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சிவில் விமான சேவைகள் அதிகார சபையின் தலைவர் உப்புல் தர்மதாச தெரிவித்துள்ளார் தற்போதைய கோவிட் நிலைமையை கருத்தில் கொண்டு மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி இரவு பதினொன்று மணி தொடக்கம் மே மாதம் முப்பத்தி இரவு பதினொன்று மணி வரையான காலப்பகுதியில் இந்த தடை அமலில் இருக்கும் எனினும் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்ல முடியும் என அந்த சபை மேலும் தெரிவித்துள்ளது குறித்த காலப்பகுதியில் சரக்கு விமானங்களின் சேவை தொடரும் என்பதோடு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்குள் வருவது தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் சபையின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் சேனா மேலும் ஐந்து லட்சம் தடுப்பூசிகளை வழங்குவதாக அறிவிப்பார் சேனா அரசாங்கம் இலங்கைக்கு மேலும் ஐந்து லட்சம் கோவிட் நைன்டீன் தடுப்பூசிகளை வழங்குவதாக அறிவித்துள்ளது ஃபார்ம் எனப்படுகின்ற கோவிட் நைன்டீன் தடுப்பூசி இவ்வாறு இலங்கைக்கு வழங்கப்படவுள்ளது இலங்கைக்கான சீன தூதரகத்தினால் ஐந்து லட்சம் ஃபார்ம் தடுப்பூசிகள் வழங்குவது குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வருகின்ற மாதத்துக்குள் இந்த தடுப்பூசிகளை விநியோகம் செய்யும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என்று அறிவித்துள்ளது இதன்படி இலங்கைக்கு சீன அரசாங்கம் நன்கொடையாக வழங்குகின்ற தடுப்பூசிகளின் மொத்த எண்ணிக்கை ஒன்று புள்ளி ஒன்று மில்லியனாக உள்ளது ஏற்கனவே இலங்கைக்கு ஆறு லட்சம் சினஃபோன் தடுப்பூசிகளை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் ஒரே நாளில் நான்காயிரத்துக்கும் அதிகமானவர்கள் கொரோனாவுக்கு பலி இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்றால் ஒரே நாளில் நான்காயிரத்து ஐநூற்று இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இதுவே கோவிட் நைன்டீனால் அதிகமான உயிரிழப்பு பதிவான முதல் நாளாகும் என கூறப்படுகிறது அத்துடன் ஒரே நாளில் இரண்டு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து முன்னூற்று முப்பத்தி நான்கு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து புதிய தொற்றாளர்களின் எண்ணிக்கை மூன்றாவது நாளாகவும் மூன்று லட்சத்தை விட குறைவாக பதிவாகியுள்ளது இந்தியாவில் கொரோனா தொற்றுக்குள்ளானோரின் மொத்த எண்ணிக்கை இரண்டு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரத்து முன்னூற்று முப்பதாகும் இந்தியாவில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை வருகின்ற நிலையில் உயிரிழப்பு அதிகரித்து வருவது கவலையை ஏற்படுத்தியுள்ளது அதன்படி மகாராஷ்டிரா ஐம்பத்தி நான்கு லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து ஐநூற்று ஆறு கர்நாடகா இருபத்தி இரண்டு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தி நான்கு கேரளா இருபத்தி இரண்டு லட்சத்து எழுநூற்றி ஆறு உத்தரப்பிரதேசம் பதினாறு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்று அறுபத்தி மூன்று தமிழ்நாடு பதினாறு லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பது டெல்லி பதிமூன்று லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரத்து முன்னூற்று தொண்ணூற்றி ஒன்று ஆகிய இந்தியாவில் மொத்த தொற்றாளர்களின் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள ஆறு மாநிலங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இதுவரை அங்கு கோவிட் நைன்டீனால் இருந்து இரண்டு கோடியே லட்சத்து ஆறாயிரத்து முன்னூற்று மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே தொடரும் மோதல் காசா முனையில் இருநூற்று இருபது பேர் இஸ்ரேலில் பன்னிரண்டு பேர் பாலி காசாமுடியில் இஸ்ரேல் நடத்தி வருகின்ற தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து மேகக்கரை பகுதியிலும் பலஸ்தீனர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தின் போது பலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினருக்கும் இடையே மோதல் வெடித்தது மோதலை கட்டுப்படுத்த இஸ்ரேல் போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இதில் பலர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் இஸ்ரேல் பலஸ்தீன மோதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருநூற்றி ஐம்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளது அதில் காசாமுனியில் ஹமாஸ் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் உள்பட இருநூற்று இருபது பேரும் கரை பகுதியில் இருபத்தி நான்கு பேரும் இஸ்ரேலில் பன்னிரண்டு பேரும் உயிரிழந்துள்ளனர் இஸ்ரேல் ஹமாசிட்டியை தொடர்ந்து மோதல் நடைபெற்று வருகிறது இரு தரப்பினரும் தாக்குதல் நடத்தி வருவதால் பதற்றம் அதிகரித்துள்ளது சண்டையை நிறுத்த உலக நாடுகள் முயற்சி செய்து வருகின்ற சூழ்நிலையில் அந்த முயற்சிகள் தோல்வியிலேயே முடிந்துள்ளது நிறவெறி பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளால் தடுப்பூசி விநியோகம் உலக அளவில் பாதிப்பு உலக சுகாதார அமைப்பு வேதனை நிறவெறி மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளினால் தடுப்பூசி விநியோகம் உலகளவில் பாதிக்கப்பட்டுள்ளது என்று உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ராஸ் அதனம் கூறியுள்ளார் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ராஸ் அதனம் கூறியுள்ளதாவது நிறவெறி மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளினால் தடுப்பூசி விநியோகம் உலகளவில் பாதிக்கப்பட்டுள்ளது உலகம் அப்படியான ஒரு மோசமான நிலைப்பாட்டில் இருக்கிறது புள்ளிவிவரங்களுடன் சொல்ல வேண்டுமென்றால் உலகில் தயாரிக்கப்படுகின்ற தடுப்பூசிகளில் நாற்பத்தி ஐந்து சதவீத தடுப்பூசியை உலகில் பதினைந்து சதவீத மக்கள் மட்டுமே தன்னகத்தைக் கொண்டிருக்கின்ற பணக்கார நாடுகள் வைத்திருக்கின்றன மக்கள் தொகையில் ஐம்பது சதவீத மக்களை கொண்டிருக்கின்ற ஏழை மற்றும் மிகவும் பின்தங்கிய பொருளாதாரம் கொண்டிருக்கின்ற நாடுகளுக்கு பதினேழு சதவீத தடுப்பூசிகளே கிடைத்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜெர்மனிக்கு எதிராக ட்ரம்ப் எடுக்க இருந்த நடவடிக்கையை மாற்றி நல்ல பெயர் வாங்கிக் கொண்ட ஜோ பைடன் ரஷ்யாவிலிருந்து ஜெர்மனிக்கு குழாய்கள் மூலம் எரிவாயு கொண்டு வருகின்ற திட்டம் ஒன்றை முன்னாள் அமெரிக்க அதிபர் டிரம்பின் நிர்வாகம் எதிர்த்து வந்த நிலையில் வித்தியாசமான முடிவு ஒன்றை எடுத்துள்ளார் தற்போதைய அமெரிக்க அதிபரான ஜோ பைடன் ரஷ்யாவிலிருந்து ஜெர்மனிக்கு குழாய்கள் மூலம் எரிவாயு கொண்டு வருவதற்கான ஸ்ட்ரீம் என்ற பெயரில் திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டு இரு நாடுகளுக்கும் இடையில் குழாய்கள் பதிக்கும் படி நடைபெற்று வருகிறது அமெரிக்காவுக்கு இதனால் எரிவாயு வர்த்தகத்தில் இழப்பு நேரிடும் என்பதால் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்த்ததுடன் ஜெர்மனி மீது தடைகள் விதிக்கவும் அமெரிக்கா திட்டமிட்டிருந்தது ஆனால் இந்த விடயத்தில் சாணக்கியத்தனத்துடன் முடிவெடுத்திருக்கின்றார் தற்போதைய அமெரிக்க அதிபரான ஜோ பைடன் அதாவது ஏற்கனவே ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையில் குழாய்கள் பதிக்கும் பணி கிட்டத்தட்ட முடிவடைந்தாயிற்று இனி அதை எதிர்த்து பிரயோஜனம் இல்லை ஆகவே இதன் மூலம் ஜெர்மனியின் பகையை சம்பாதிக்க வேண்டாம் என்று முடிவு செய்து ஜெர்மனி மீது அமெரிக்கா தடை விதிக்கப் போவதில்லை என்று அறிவித்துவிட்டார் ஜோ பைடன் இந்நிலையில் எதிர்பாராத விதமாக ரஷ்யாவும் இந்த முடிவை வரவேற்றுள்ளது இந்த முடிவு ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நல்ல உறவை ஏற்படுத்தும் என்று ரஷ்ய தரப்பும் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது பெண்கள் விஷயத்தில் மிக மோசமானவர் அந்தரங்க ரகசியங்கள் அம்பலம் மென்பொருள் தொடர்பான பதிமூன்று வயதிலேயே தமது திறமையை வெளிப்படுத்தியுள்ள பேகேட்ஸ் பெண்கள் விடயத்தில் மிக மோசமான நபர் என பல்வேறு தரவுகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன தமது சிறுவயது நண்பர் பால் ஆலன் உடன் இணைந்து வயதில் தொடங்கிய நிறுவனம் தான் உலகில் மிகப்பெரிய நிறுவனமாக வளர்ந்துள்ள மைக்ரோசாப்டின் மொத்த மதிப்பு சுமார் பில்லியன் பவுண்டுகள் ஆனால் பியர்கேட்ஸ் தம்முடைய இளமை காலத்தில் மிக வித்தியாசமாக கொண்டாடியுள்ளார் என்று பத்திரிகையாளர் பலர் சுட்டிக்காட்டுகின்றனர் செயல்பட்டு வருகின்ற பல நிர்வாக விடுதிகளில் அடிக்கடி சென்று பொழுதைப்போக்கும் பழக்கம் கொண்டவர் பியர்கேட்ஸ் மட்டுமன்றி நிர்வாண நடனக் கலைஞர்களை குடியிருப்புக்கு அழைத்து வந்து தமது நண்பர்களுடன் விருந்து வைத்துக் கொண்டாடுவதாகவும் பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஆனால் பில்கேட்ஸின் பெண்கள் மீதான நெருக்கம் அனைத்தும் அவருடைய மனைவி மெலிண்டாவுக்கு தெரிந்திருந்தது என்றே கூறுகின்றனர் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் பணியாற்றுகின்ற பல பெண் ஊழியர்களுடன் பேர்கேட்ஸ் தவறான தொடர்பு வைத்துக் நிர்வாக அமைப்பால் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு பல தகவல்கள் வெளியான நிலைமையிலேயே பேர்கேட்ஸ் நிர்வாக அமைப்பிலிருந்து ராஜினாமா செய்து கொண்டார் மட்டுமின்றி சிறார் துஷ்பிரயோக வழக்கில் சிக்கி அமெரிக்க சிறையில் இருந்த தொழிலதிபர் எப்ஸ்டீன் உடன் கேட்ஸ் நட்பு பாராட்டி வந்துள்ளதும் இருவரும் இரண்டாயிரத்து பதினொன்றில் அறிமுகமானதாகவும் இதன் பிறகு மூன்று வருடங்களில் எப்ஸ்டீன் மீது சிறார் துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது ஒருமுறை நியூயார்க் நகரில் அமைந்துள்ள எஸ்டின் குடியிருப்பில் இரவு எட்டு மணிக்கு சென்ற பில்கேட்ஸ் பல மணி நேரம் தங்கியிருந்ததாகவும் அப்போது முன்னாள் ஸ்வீடன் அழகியம் அவருடைய பதினைந்து வயது மக்களும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டதாகவும் தெரியவந்துள்ளது மனைவி மெலிண்டாவை விவாகரத்து செய்வது தொடர்பாக பில் கேட்ஸ் தமது புதிய நண்பர் எப்ஸ்டீன் உடன் விவாதித்ததாகவும் கூறப்படுகிறது இதுபோன்ற பல காரணங்களே மெலிண்டாவை விவாகரத்துக்கு தூண்டியதாகவும் இரண்டாயிரத்து அவர் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது எதிர் நாட்களில் எப்ஸ்டீன் உடனான நட்பு பெண் ஊழியர்களுடனான நெருக்கம் உள்ளிட்ட பல கேள்விகளுக்கு பில்கேட்ஸ் பதிலளிக்க நேரிடலாம் என்றே முதன்மை பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கின்றனர்